தொழிலாளர்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுத்த முடிவு என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமை கடந்த ஒரு வருட காலமாக திட்டமிட்டு வேண்டுமென்றே உள்ளாக்கத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் எங்களுடைய கழக தெய்வங்களான பேரறிஞர் அண்ணா அவர்களையும் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் அவதூறாக பேசியும் எங்கள் கொள்கைகளை விமர்சித்தும் வருகிறது. மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமை கடந்த 20/8/2024 மதுரையில் நடைபெற்ற மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமை கடந்த 20/8/2023 மதுரையில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வீரர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாட்டை சிறுமைப்படுத்தியும் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை வழிநடத்தி வரும் எங்கள் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி அவதூறாக விமர்சித்தும் வருகிறது. இந்த செயல் கழக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தலைமை கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இன்று மாலை 25/9/2021 இன்று திங்கட்கிழமை அன்று கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களின் எண்ணத்திற்கும் விருப்பத்திற்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று முதல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தும் விலகிக் கொள்கிறது என்ற ஏகமனதாக அறிவிக்கப்படுகிறது. ஒரே நிமிஷம் அதோடு வருகின்ற 2024 நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் ஓட்டுதலுக்குரிய எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளருடைய தலைமையில் மற்ற கூட்டணியோடு இணைந்து தேர்தலை சந்திக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். ஏகமனதாக தேர்ந்தெடுக்க முடிவு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.